பள்ளர் மள்ளர் இன்னும் தேவேந்திர உள்ள வேளாள சமூகத்தை ரோட்டில் வர கண்ட நாயெல்லாம் வந்து எவ்வளவோ இழிவாக பேசிட்டு போயிருச்சு, எவ்வளவோ தரம் தாழ்த்தி எழுதிட்டும் போயிருச்சு. அதே மாதிரி நிறையா திருச்சிட்டு சமூகத்தை தாழ்த்து ஒரு சமூகத்தை கேவலமாக அசிங்கமாக திட்டி நம்ம மேலே வரணும்னு நினச்சோம்னா எந்த அளவுக்கு நம்ம மேலே வரமோ அதே லெவலுக்கு நம்ம அழிஞ்சுவோமே தவிர்த்து நம்ம மேலே வரணும்னு 50 ஆண்டுகள் நீங்கள் வந்து இதே போராட்டங்களை வச்சாலும் சரி சரியா, எங்களுக்கு கொடுத்த அந்த தேவேந்திரவுல வேளாளன்ற பேரை ஒரு இதுவும் நீங்கள் பண்ண முடியாது. ஏன்னா முடிஞ்சால் நீங்கள் வந்து உங்களுக்கு நாங்கள் சவாலாகவே விடுறோம், முடிஞ்சால் நீங்கள் தடுத்து முடிஞ்சால் மறுபடியும் நீங்கள் இதை அழிச்சு பார்த்துக்கங்க. சரி, இது சவாலாகவே நாங்கள் உங்களுக்கு ஐடியா சொல்கிறேன். இந்த அம்பி வெங்கடேசன் போன்ற ஆட்கள்லாம் வந்து சாதிக்கான்னு நாங்கள் இது பண்ணுறோம் அது பண்ணுறோம், இந்த பேரை விட்டு கொடுக்க முடியாதுன்னு கொந்தளிச்சவங்க ஒன்றும் இல்லை, பெட்ரோலில் வந்து தீக்குளிச்சு பாருங்கள் ஒரு 50 பேர், அப்போயாவது வந்து இந்த பேரை வந்து மறுபடியும் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். நான் தினேஷ் மலர். இந்த காணொலி எதற்காக அப்படின்னா, பேசு தமிழா பேசு என்ற யூடியூப் சேனலில் நம்ம உதயவள்ளலர் அவர்கள் வந்து நண்பர் ஒரு நேர்காணல் கொடுத்துருந்தார். அதில் வந்து பலர்களை நாங்கள் பாண்டியராக ஏற்றுக்க முடியாது, உழவுத்தொழில் செஞ்சவங்க எல்லாருமே வந்து வேளாளர் ஆயிட முடியுமா, நில உடைமையாளர்கள் வேற, வேலை செஞ்சவங்க வேறு, நாங்கள் இத்தனை வேளாளர் இருக்கோம், நாங்கள் இத்தனை கோடி பேர் இருக்கோம் அப்படின்ட்டு காணொலி பதிவிட்டார். இதை பார்த்துட்டு நம்ம உறவுகள் நிறையா பேர், தம்பி இதுக்கு ஒரு கண்டன வீடியோ போடுங்க, இதுக்கு ஒரு பதில் வீடியோ போடுங்க அப்படின்னு சொன்னாங்க. சில பேருக்கு உறவுகள்கிட்ட புரிய வச்சாச்சு, சரிங்க தம்பி அப்படின்னாங்க. இன்னும் எத்தனை பேர்கிட்ட வந்து இந்த சந்தேகங்களை எழுப்பலாம், ஏன் உதய வேளாளருக்கு வந்து நம்ம இன்னும் வந்து பதில் கொடுக்கல, நம்ம சமூகத்தில் யாருமே கரியாளர் மலரையே கொடுக்கல, தினேஷ் மலரையே கொடுக்கலன்னு கூட ஒரு சில பேர் நினச்சிருக்கலாம். ஸோ அவங்களுக்கான காணொலி தான், ஏன்னா அந்த டைட்டிலை பார்த்தோன்னே நிறைய பேர் என்ன பண்ணியிருப்பாங்க, அப்போ உதய வேளாளரை வந்து தினேஷ் மலர்கள் ஏதோ கடுமையாக பேசியிருப்பார் அப்படின்னு நிறைய பேர் வந்திருக்கலாம். நண்பர் உதய வேளாளரை திட்டுறதுக்காண்டியோ இல்லை அவருக்கு பதிலடி கொடுக்குறக்காண்டியோ இந்த காணொலியில் வந்து கிடையாது. சில விஷயங்கள் பொதுப்படையாக, சில விஷயங்கள் இதான் ஃபேக்ட் அப்படின்ற மாதிரி சில விஷயங்கள் பேசலாம் அப்படின்றத அந்த காணொலி வந்து பதிவு பண்ணுறேன். மெயின் வந்து பார்த்திங்கன்னா, இன்றைக்கி உதயவள்ளலர் என்ன சொல்ல வராரு, உழவர் செஞ்ச எல்லாருமே வந்து உழவர்களாக இது வேளாண் ஏற்றுக்க முடியாது, வேளாண்மை செஞ்ச எல்லாருமே வேளாள் ஆயிட முடியாது, உழவர் எல்லாருமே வேளாண் பார்க்குற இது ஆகாது, நாங்கள் வந்து உங்களை பாண்டியராக ஏற்றுக்க முடியாதுன்னு சொன்னார். உதய வெள்ளாளரோ இல்லை வெள்ளாளர் சமூகமோ இல்லை பிள்ளைமார்களோ இல்லை இருக்கக்கூடிய மற்ற சமூகங்களாக இருக்கட்டும், எங்களை நீங்கள் பாண்டியரை ஏற்றுக்கணும் அவசியமே கிடையாது. நான் பாண்டியர்ன்றது எனக்கு தெரியும் சரியா, அதுக்கான ஆவணங்கள், அதே சமயம் நாங்கள் கொல்ல நீதிமன்றத்தில் வந்து தீர்ப்பு எங்களுக்கு சாதமாக வரப்பட்டது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கணும், உங்கள்ட்ட ப்ரூஃப்ன்ற அவசியம் எனக்கு கிடையாது. இப்போ நீங்களே எங்களை பாண்டியன்னு சொல்லிவிட்டால் இங்கே என்ன கிடச்சிட போகுது, எங்களுக்கு நம்ம பூசத்தி கிரீடமாக வச்சிட போகிறாங்க, அதனால் கிடையாது. அப்புறம் மெயினாக வந்து இந்த பாண்டியர் மீடியான்ற நினைக்கிறேன் ஒரு சேனலில் கேள்விகள் அடிக்கிட்டே போகிறாப்புல, அவர்கிட்ட ஒரே ஒரு கேள்வி வந்து நான் பதில் அமைச்சிருக்கேன், அது இதுவரையும் பதில் அமைச்சாப்பில் என்னென்னு தெரியலை, முதல் அதுக்கு நீங்கள் பதில் சொல்லுங்கள். அடுத்து உங்களுக்கு நான் நீங்கள் ஒரு குவஸ்டின் கேட்டிருக்கீங்க, எப்படின்னா வந்து நாயக்கர் காலத்தில் தான் வந்து எல்லாமே வந்து அழிச்சிட்டோம்னு சொல்கிறீங்க, அப்புறம் எப்படி உங்களுக்கு மண்டபப்படி இருக்குது, மண்டபப்படி எப்படி கொடுத்தான்னு கேட்டீங்க, அதுக்கான விளக்கங்களும் விரைவில் மூவேந்தர் மீடியாவிலேயோ இல்லை பாண்டிய டிவிலையோ வந்து வரும், கொஞ்சம் காத்துருங்க. இது உதய வெள்ளாளருக்கான காணொலி தான் இது, அதாவது நண்பர் உதய வெள்ளாளரை நமக்கு நல்லா தெரியும். அதே போல் அவருக்கு எப்படி சொல்கிறனா ஒரு குழந்தத்தனமான மனசு அப்படின்னு கூட சொல்லலாம், நான் பேசின வரைக்கும் சொல்கிறேன் பட் எப்படின்னு தெரியாது. அவருக்கு தன்னோட சாதி பெயர் வேளாளர் தான் அப்படின்றதில் அது தெளிவாக இருக்கிறாப்புல, அதனால் அதில் எமோஷன் தாங்க மாட்டாமல் ஒரு சில வார்த்தையெல்லாம் வந்து நிறையா விட்டுருந்தாப்புல சரியா. தேவேந்திர மள்ளரினும் தேவேந்திர உள்ள வேளாளர் சமூகத்தை, அதாவது பள்ளர் மள்ளர் இன்னும் தேவேந்திர உள்ள வேளாளர் சமூகத்தை ரோட்டில் வர கண்ட நாயெல்லாம் வந்து எவ்வளவோ இழிவாக பேசிட்டு போயிருச்சு, எவ்வளவோ தரம் தாழ்த்தி எழுதிட்டும் போயிருச்சு, அதே மாதிரி நிறையா திருச்சிட்டும் போயிருச்சு சரியா. இது வந்து புதுசாக கிடையாது, இன்றைக்கி அம்பி வெங்கடேசன் போன்ற அந்த தெருநாய்கள் கொலைக்காததையா உதய வெள்ளாளர்ந்து புதுசாக எதுவும் பேசிட்டாப்புல, அப்போல்லாம் எல்லாருமே வேடிக்கை தானே பார்த்துட்டு இருந்தோம், இது வரைக்கும் பேசின அம்பி வெங்கடேசன் இன்றைக்கி அவரோட நிலைமை என்ன கிடையாது. அதனால் வந்து ஒரு சமூக ஊடகங்களில் அனைத்து சமூகங்களையும் இணக்கமாக கொண்டு போகணும்னு நினச்சோம் அப்படின்னா வந்து அதே போல் வந்து எல்லாத்தையும் அரவணைக்கணும்னு நினச்சோம்னா நம்ம நீண்ட நாட்களாக வந்து மக்களோட மக்களாக பயணிக்க ஆரம்பிப்போம் சரியா. ஒரு சமூகத்தை தாழ்த்தி ஒரு சமூகத்தை கேவலமாக அசிங்கமாக திட்டி நம்ம மேலே வரணும்னு நினச்சோம்னா எந்த அளவுக்கு நம்ம மேலே வரமோ அதே லெவலுக்கு நம்ம அழிஞ்சுவோமே தவிர்த்து நம்ம மேலே வர முடியாது. ஸோ உதய வெள்ளாளர் பொறுத்தளவு என்னென்னு வந்து பார்த்திங்கன்னா, அவர் சார்ந்திருக்க சமூகம், ஐயோ நமக்கு இந்த வேளாளர் பேர் ஆரம்பத்திலே இருந்துச்சு நம்மளை இப்படி கொடுத்துட்டாங்களே அப்படின்ட்டு ஏதோ ஒரு எமோஷனில் இருக்கக்கூடிய யூடியூப் சேனல்களில் நேர்காணல் கொடுத்துருக்காரு. அதே போல் பார்த்தீங்கன்னா இந்த பேசு தமிழாக பேசு யூடியூப் சேனலை பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு கண்டென்ட் கிடைக்கலன்னா ஏதாவது முடிஞ்சோன விஷயத்தெல்லாம் வந்து கூட்டு வந்து அதை மறுபடியும் ஒரு ஜாதி பிரச்சனையை ஆக்கி விட்டு ரெண்டு சமூகங்களும் மாற்றி மாற்றி வீடியோ போடணும்னு பாவம் பேசு தமிழாக பேசு யூடியூப் சேனல் தொடர்ந்து விஷயங்கள் பண்ணுறாங்க. கேட்டால் நாங்கள் நடுநிலையான ஊடகம் அப்படின்ட்டு பேசிகிட்டு இருக்காப்புல,
ஏன்னா வாதிரியார் பிரச்சனை முடிஞ்சு போச்சு, அதே மாதிரி என்னது இந்த வேளாளர் பிரச்சனை முடிஞ்சு போச்சு. எவ்வளவோ எதிர்ப்பில் எவ்வளவோ போராட்டம், எவ்வளவோ விஷயங்கள் பண்ணித்தானே இன்னைக்கு வந்து மத்திய அரசு வந்து தேவேந்திர குல வேளாண் அரசு அறிவிச்சிட்டு போயிருச்சு. இனிமேல் நீங்கள் பேசியும் பேசாமல் என்ன ஆக போகுது? தேவேந்திர குல வேளாளர் ஜாதி சான்றிதழ் வாங்கியாச்சு, எல்லா பக்கமும் கொடுக்கணும்னு அமல்படுத்தியாச்சு. சரியான புதுச்சேரியில் மட்டும் இல்லை, புதுச்சேரியில் நாங்கள் தொடர்ந்து கோரிக்கை வச்சுக்கிட்டு இருக்கோம், அங்கேயே வந்து கொடுக்கணும் அப்படின்ட்டு. அதனால் வந்து இதுக்கு மீறியாக இருந்த வேளாளர் பேரை நாங்கள் மீட்க போகிறோம்னு நீங்கள் இந்த யூடியூப் சேனல் மட்டும் இல்லை, இன்னும் எத்தனை யூடியூப் சேனல் வேளாளர்னாலும் பேசிட்டு போங்க, அதை நாங்கள் கடந்து போகாமே தவிர்த்துருந்து உங்களுக்கு இனி அந்த கடுமையாக பழைய மாதிரி பேசுகிறதோ அது எங்களோட இலக்கைகள் கிடையாது. இல்லை நான் வேளாளர் பேரை மீட்டுருவேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா வந்து அது உங்களோட அறியாமனோட நான் சொல்லலாம். நான் ஒன்று சொல்கிறேன், இன்றைக்கி சொல்கிறேன், நல்லா தெளிவாக எழுதி வச்சுங்க. உதய வேளாளராக இருக்கட்டும், இல்லை அந்த சமூகத்தை சேர்ந்த யாராக இருக்கட்டும், இன்னும் 50 ஆண்டுகள் நீங்கள் வந்து இதே போராட்டங்களை வச்சாலும் சரி, சரியா? எங்களுக்கு கொடுத்த அந்த தேவேந்திர குல வேளாளன்ற பேரை ஒரு இதுவும் நீங்கள் பண்ண முடியாது. சரிண்ணா, முடிஞ்சால் நீங்கள் வந்து உங்களுக்கு நாங்கள் சவாலாகவே விடுறோம், முடிஞ்சால் நீங்கள் தடுத்து முடிஞ்சால் மறுபடியும் நீங்கள் இதை அழித்து பார்த்துக்கங்க. சரி, இது சவாலாகவே நாங்கள் விடுறோம், சரியா? அதனால் வந்து இன்னொன்று வேணா வேணா உங்களுக்கு ஐடியா சொல்கிறேன், இந்த அம்பி வெங்கடேசன் போன்ற ஆட்கள்லாம் வந்து சாதிக்காண்டு நாங்கள் இது பண்ணுறோம் அது பண்ணுறோம், இந்த பேரை விட்டு கொடுக்க முடியாமல் கொந்தளிச்சவங்க ஒன்றும் இல்லை, பெட்ரோலில் 1 லிட்டருக்கு தீ குளிச்சு பாருங்கள், 50 பேர் அப்போயாவது வந்து இந்த பேரை வந்து மறுபடியும் எங்கள்கிட்ட வந்து பிடுங்குறாங்களான்னு பார்ப்போம். ஒரு ஐடியா கொடுக்குறேன், வேறு ஒன்றுமே கிடையாது, சரியா? அதனால் வந்து இதை நம்ம கடந்து போகணும். ஏன்னா நம்ம ஒரு விஷயத்துக்காண்டி போராடணும், தேவேந்திர குல வேளாண் அரசாணை வேறோம் அப்படின்னு நம்ம கடுமையாக போராடணும். அதோட பலன், நம்மளோட போராட்டத்துக்கான வெற்றியை மத்திய அரசு, மாநில அரசு ஒப்புதலோடு மத்திய அரசு வந்து நமக்கு கொடுத்துருச்சு. அதனால் வந்து அதை கடந்துட்டு அடுத்த இலக்கு நம்ம பட்டியல் வெளியேற்றத்தை நோக்கி பயணிச்சுட்ருக்குறோம், அதை நோக்கி பயணிப்போம். இந்த பட்டியல் வெளியேற்றத்துக்கு எதிராக சில பேர் வந்து திராவிட கட்சியோட கைகூலிகள் நமக்கு எதிராக வேலை செய்யுது, அதை முத களை எடுக்கிறதுக்கு, அதை முதல்ல ஆஃப் பண்ணுறதுக்கு அதுக்கு என்ன வேலையோ அதுக்கு தாயத்தமாகுங்க, சரிங்களா? அதை விட்டுப்புட்டு தேவையில்லாமல் வந்து இவர் பேசுகிறேன், இது என்ன புதுசாகவா நம்ம நண்பர் உதயவல்லாளர் வந்து பேசிட்டாப்புல, இன்னும் என்ன வேணாலும் பேசிட்டு போட்டோம். ஏன்னா எவனும் எவ்வளோ கேவலமாகவே பேசிட்டு போயிட்டான், வந்தவன் போனவன் கழி திருநாய் மாதிரி வள்ளு வள்ளு வள்ளுவல்லு குழச்சிட்டு போயிட்டேன். நம்ம என்ன பண்ண முடிஞ்சு அவங்கள எல்லாத்தையும்? அதனால் வந்து கடந்து போங்க, நம்மளோட இலக்கை நோக்கி மட்டும் பயணிங்க அப்படின்றத இதன் வாயிலாக சொல்லிக்கிறேன். அப்புறம் மெயினாக வந்து இந்த தேவேந்திரன் நாங்கள் வந்து பாண்டியர்னு ஏற்றுக்க முடியாதுனாரு, நீங்கள் மட்டும் இல்லை, யாரையும் எங்களை ஏற்றுக்கணும்னு அவசியம் கிடையாது. நான் பாண்டியர்ன்றது எனக்கு நல்லா தெரியும், சரியா? அதுக்கான எவிடன்ஸ் எங்கே நாங்கள் ப்ரூஃப் பண்ணுமோ நாங்கள் ப்ரூஃப் பண்ணுறோம். அதுக்கு நீங்கள் கோர்ட்டில் முடிஞ்சால் வழக்கு தொடருங்க. ஒரு சில பேர் இந்த பாண்டியர் தேடி பயணம், அப்புறம் கேள்விகள் அடிக்கிட்டு போகிறது, சரியா? கண்டிப்பாக விரைவில் பாண்டியர்களோட தோற்றம் என்ன, பாண்டியர்களோட வரலாறு என்ன அப்படின்னு தான் நான் வந்து இது உங்கள்கிட்ட மக்கள் மத்தியில் கொண்டு வருவோம். ஏன்னா இன்றைக்கி தமிழ்நாட்டில் தமிழருக்கு எதிரான விஷயம் எவ்வளவோ நடந்துகிட்ருக்கு. ஸோ அதை நோக்கி நாங்களும் பயணிச்சுட்டு இருக்கிறோம். நீங்கள் மறுபடியும் இதுக்குள்ளேயே வரணும்னு நினைக்கிறீங்க, இதுக்குள்ளேயே வந்தீங்க அப்படின்னா சில விஷயங்கள் நாங்கள் கடந்து போகணும்னு நாங்கள் நினச்சிட்ருக்கோம். அதனால் வந்து உதயவல்லாளர்னு நினச்ச கிடையாது, யார் எதை பற்றி பேசினாலும் தயவு செஞ்சு ஒருத்தவங்க போடுறாங்க அப்படின்னா அதை கடந்து போங்க, அதை மக்கள்கிட்ட ஷேர் பண்ணி நீங்கள் பார்வையாளர்களை வந்து அவங்களுக்கு வந்து ஏற்படுத்தி கொடுக்காதீங்க. அந்த பேசு தமிழாக பேசு யூடியூப் சேனலோட நோக்கமே என்னென்னு பார்த்தீங்கன்னா ஏதாவது காரசாரமான விஷயங்கள் எடுத்து பேசணும், அதை நம்ம பார்க்கணும், அவங்களுக்கு ஏதாவது இன்கம் வரணும்னு நினைக்கிறாங்க. நம்ம யூடியூப் சேனலில் எவரோ வரலாற்று சம்மந்தமான விஷயங்கள் போடுறோம், நிறையா பட்டியல் வெளியிட சம்மந்தமான விஷயம், இதை பார்க்குறதுக்கு உங்களுக்கு நேரம் இல்லை. ஆனால் எவனோ ஒருத்தர் ஏதோ ஒரு சம்மந்தம் இல்லாமல் பேசிட்டேன் அப்படின்றக்கே அதுக்கு ஆர்வம் கொடுக்குறீங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கடந்து நம் சமூகத்தோட இலக்கு என்ன, நம்ம எதை நோக்கி பயணிக்கிறோம் அப்படின்றத மட்டும் நம்ம உறவுகள் பயணிங்க அப்படின்னு சொல்கிறது நண்பர் உதயவல்லாளர் போன்ற உறவுகளில் நண்பர்களெலாம் வந்து கடந்து சென்று நம்மளோட இலக்குகளை நோக்கி தேவேந்திர குல வேளாளர் சமூக உறவுகள் பயணிங்க அப்படின்ற ஒரு அன்பான வேண்டுகோளை வைத்துக்கொண்டு, இந்த பாண்டியர்னு நீங்கள் சொல்லிக்கிறீங்க, உங்களுக்கு ஏன் வந்து நான் நாயக்கர் காலத்தில் வந்து அழிச்சிட்டான்னு சொல்கிறீங்க, அப்புறம் எப்படி மண்டபப்படி இருந்துச்சுன்னு கேட்டிருந்தீங்க, விரைவில் அதற்கான தெளிவான காணொலிகள் வந்து வெளியிடப்படும். அதுபோத்துக்கு வந்து திருச்செந்தூர் கோவில் வந்து எங்களுக்கானது அப்படின்ட்டு நாடார் சமூகத்தில் ஒரு ஆள் இன்ட்ரிவ் கொடுத்துருந்தாங்க, அது சம்மந்தமான காணொலியும் அடுத்த காணொலி வந்து பதிவு பண்ணுவோம். ஏன்னா இது இந்த முரண்பாடை விதைக்கிறதுக்கான என்ன சில விஷயங்கள் சில ஆவணங்களை ஆதாரப்பூர்வமாக காமிக்கணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம், சரிங்களா? சில விஷயங்கள் கடந்து போகணும்னு நினைக்கிறோம். இது போட்டிக்குன்னு வரும்போது சில ஆவணங்களை காட்டணும் நாங்கள் ஆசைப்படுறோம். அதனால் வந்து அடுத்த காணொலி வந்து பதிவு பண்ணுவோம். மருதல் குடியலான மல்லரனும் நம் தேவேந்திர குல வேளாளர் சமுதாய உறவுகள் சத்தியனா வாழ்ந்தது போதும் சாணக்கியனாக அரசியல் ரீதியாக கொண்டு விடுவோம் சொல்லிக்கிட்டு, சுயசாதி பற்றையும் பிரசாதி நட்பையும் தொடரும் சொல்லிக்கிட்டு மீண்டும் அடுத்த ஒரு காணலை சந்திக்கிறேன். நன்றி. மீண்டும் இது போன்ற வீடியோக்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம மூவிந்தர் மீடியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை சேர்த்து கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் உங்களுக்கு செய்திகள் உடனுக்குடன் வந்து சேரும். நன்றி.